நான் வேணும்னா அப்பா கிட்ட பேசி வர சொல்லவா அத்த? அவர் வந்து பேசினா மாமா கொஞ்சம் கேக்கறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல? ஐயோ ஸ்வேதா, வேண்டாம்மா, அவசரப்பட்டுறாத. அவங்க கிட்ட எதுக்கு இதெல்லாம் சொல்லி சிரமப்படுத்தணும்? ஒருவேளை அவருக்கே விஷயம் தெரிஞ்சு நம்ம கிட்ட கேட்கும் போது அப்போ இத பத்தி சொல்லிக்கலாம். இப்ப வேண்டாம். சூர்யா, சூர்யா, என்னாச்சு? என்ன ஆகணும்? நம்ம எதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாம இருக்குமோ அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. என்ன சொல்ற சூர்யா? நீ அவனை பாத்தியா இல்லையா? பார்த்தேன். பாத்தீங்கல்ல, கையோட கூட்டிட்டு வர வேண்டியதானே. கூப்பிடாம இல்ல, அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. என்னடா, அவர் அப்படிதான் சொல்லுவாரு? நீ கொஞ்சம் தன்மையா பேசி கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. என்னது தன்மையா பேசுறதா? என்ன பேசுறது? அதான் இந்த வீணா போன மாயா அங்க வந்து அவர் கூட்டு போயிட்டாங்களே. மாயா, என்னப்பா சொல்ற? ஆமா அத்த, எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன். அவர் அந்த மாயாவை பத்தி எவ்வளவு வசதி பேசணுமோ அவ்வளவும் பேசிட்டு எனக்கே அவர் பாடம் சொல்லி கொடுத்துட்டு அவர் கிளம்பி போயிட்டாரு. என்னடா இது? அவர் என்ன கை நீட்டி அடிச்சப்பவும் சரி, இல்ல வீட்டுக்குள்ள குடிச்சப்பவும் சரி, அது எல்லாத்தையும் கூட நான் தாங்கிக்கிட்டேன். ஆனா இந்த ஒரு விஷயத்தை என்னால தாங்கிக்க முடியலடா. அன்னைக்கு அவ வீட்டுக்கு வந்திருந்தப்பவும் பேசும் போதே அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாரு. அப்பவே என் மனசு எவ்வளவு வலிச்சது தெரியுமா? இப்ப என்னடானா, அவ வீட்லயே போய் உட்கார்ந்துருக்காரு. எனக்கு எல்லாமே கண்ணு கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருட்டா இருக்குடா. அத்த கவலைப்படாதீங்க அத்த, வார்த்தையால உங்க மனசை என்னால தேத்தவே முடியாது. ஆனாலும் கொஞ்சம் அமைதியா இருங்க அத்த, பிளீஸ். ஆமா பொன்னி, பவித்ரா சொல்றதா சரி. எந்த விஷயமா இருந்தாலும் அதுக்கான காரணம் தெரிஞ்சுக்கிட்டா அதை சரி பண்றது எல்லாருக்கும் ரொம்ப சுலபமா ஆயிடும். ஆனா என்ன ஏதுன்னு தெரியாதப்போ அதுக்கு கலங்கி நிக்கிறது ரொம்ப தப்புமா?